இந்து அறநிலையத்துறை இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படுவதாக இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குற்றம் சாட்டினார். இந்து அறநிலையத்துறை இந்துக்களுக்கு விரோதமாக நடக்குது. நிறைய அறநிலையத்துறை ஈயோ அந்த மாதிரி பொறுப்பு இருக்கக்கூடியவங்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்களை நியமிச்சிருக்காங்க. அது எப்படி அவங்க அந்த பக்தியோட அந்த கோயிலில் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. இந்த அரசாங்கம் ஹிந்துன்னு சொல்லக்கூடாது அப்படிதான் நினைக்கிறாங்க. அங்கே இருக்கிற அதிகாரிகளும் அந்த மன பக்குவத்தில் தான் இருக்காங்க. ஏகாதம்பர சாமி கோயிலில் அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியில் பக்தர்கள் வந்தால் தங்குவதற்காக அமைச்சிருக்காங்க. அது வேலையெல்லாம் முடிஞ்சிருக்குது. அது அதிமுக அந்த காலகட்டத்தில் அந்த மஹால் கட்டினதுனால திமுக அதை இன்னும் வழிபடுறதுக்கு அங்கே பக்தர் தங்கறதுக்கு திறந்து விட மாட்டேங்கிறாங்க. அதை உடனடியாக இந்த அரசாங்கம் தலையிட்டு அதை வந்து திறந்து விடணும். இல்லைன்னா அங்கே இந்து முன்னணியே வந்து அந்த பூட்டை நீக்கிறதுக்கான போராட்டம் நடத்தும்னு இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றோம்.